அதானி. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேரை சொன்னா நாட்டில் பல பேருக்கு இவர் யாருன்னு கூட தெரியாது. முதல்ல இந்தியாவோட பெரிய பணக்காரர்களில் ஒருத்தரா அதானியும் சேர்ந்தார். ரொம்ப சீக்கிரமாவே நாட்டோட முதல் பணக்காரரா மாறுறார். இவரோட வளர்ச்சி வேகம் சாதாரணமானது இல்லை. பேய் வேகம், வேகம்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு வேகம். உலகத்தில் எந்த முதலாளியும் சாதிக்காத வேகம் இது. அப்படி என்ன சீக்ரெட் இவர்கிட்ட இருக்கு? இப்படி ஒரு முதலாளி வளர முடியுமான்னு உலகமே மூக்கு மேல விரலை வச்சு பார்த்துட்டு இருந்தப்பதான் ஒரு சின்ன கல்லை வீசி பெரிய மலையவே சாச்சது ஒரு அறிக்கை, ஹிண்டன்பர்க் அறிக்கை. உலகம் காணாத கார்ப்பரேட் ஊழலின் அடையாளம் அதானின்னு சொல்லிச்சு ஹிண்டன்பர்க் அறிக்கை. அவருடைய சொத்துக்கள் வரலாற்றில் பார்க்காத அளவுக்கு வேகமா சரிஞ்சது. எவ்வளவு வேகமா வளர்ந்தாரோ அதை விட வேகமா சரிவு சந்திச்சு. இப்ப நம்ம முன்னாடி சில கேள்விகள் எழுது. யார் இந்த அதானி? யார் இந்த ஹிண்டன்பர்க்? உண்மையிலே இழப்பு யாருக்கு? இந்த கதை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிய போகுது? ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு ஏர்ஷிப். ஏர்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய ராட்சச பலூன் இருக்கும், அது கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதில் மக்கள் பயணிப்பாங்க. 1937 ஹிட்லர் ஜெர்மனி ஆண்டுட்டு இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு ஏர்ஷிப் மூலமாக ஜெர்மனிலேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அமெரிக்காவில் அவங்க வேகமாக தரையிறக்க முயற்சி பண்ணதுனால கேஸை வேகமாக ரிலீஸ் பண்ணாங்க, அதனாலேயே அந்த பலூன் பிடிச்சு சிதறிடுச்சு. இதை ஹிண்டன்பர்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பங்குச்சந்தையில் முறைகேடான வழிகளில் தங்கள் நிறுவனத்தின் மதிப்பை ஊதி பெருசாக காட்டுற நிறுவனங்களை ஆய்வு பண்ணி அம்பலப்படுத்துறதுனால தான் அந்த ஹிண்டன்பர்க்ங்கிற பேரை தன்னோட நிறுவனத்துக்கு இவங்க வச்சுருக்காங்க. ஹிண்டன்பர்க் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு மார்க்கெட் ஆராய்ச்சி நிறுவனம் தான். அவங்க உலகம் முழுவதும் இந்த மாதிரி மார்க்கெட்டுகளில் மேனிப்புலேட் பண்ணுறவங்க, ஃப்ராடு பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் ரகசியமா ஆராய்ச்சி பண்றான். டாட் செல்லர்னு சொல்லுவாங்க. இது ஒரு சேஃப்டி வால்வ்னே சொல்லலாம், கேபிடலிசத்தோட சேஃப்டி வால்வ்னே சொல்லலாம், ஷார்ட் செல்லிங். ஒரு 20 பேர் அதில் டீமில் இருக்காங்க. இதுக்கு முன்னாலே நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருந்திருக்கு அவங்களுக்கு பல இதில், இந்த ஃப்ராடை எக்ஸ்போஸ் பண்ணுறதுல. அதாவது அளவுக்கு மீறி வந்து ஒரு ஷேர் வந்து அதிகமாக வேல்யூவேஷன் போனால் இதை தடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கிலோ கணக்கில் தங்கம் இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் தங்கத்தின் மதிப்பு ஏறுறது இறங்குறது சம்மந்தமாக ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணி வச்சிருக்க சில ஆய்வுகளின் முடிவுகள் வெளிவந்தால் நிச்சயமாக தங்கத்தோட மதிப்பு சரியும் அப்படிங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க அந்த கிலோ கணக்கான தங்கத்தை வாங்கி சந்தையில் விற்கிறேன். அது மூலமாக எனக்கு 10 கோடி ரூபா கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய ஆய்வின் முடிவுகளை வெளியிடுறேன். நான் நினச்ச மாதிரியே தங்கத்தின் மதிப்பும் சரியுது. இப்போ எனக்கு உங்ககிட்ட கடனாக வாங்கின தங்கத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு 5 கோடி ரூபா இருந்தால் போதும். மீதி 5 கோடி ரூபா எனக்கு லாபம். நான் சொன்னதை தங்கத்தில் பண்ணுறது கஷ்டம், ஆனால் பங்குச்சந்தையில் பண்ணலாம். அதானியின் பங்குகளை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அந்த பங்குகள் 85% போலியா விலை உயர்த்தப்பட்டவை அப்படிங்கிறத ஹிண்டன்பர்க் நிறுவனம் கண்டுபிடிக்குது. அந்த ஆய்வை வெளியிட்ட உடனே அதானியின் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி அளவுக்கு சரியுது. ஸ்கின் இன் தி கேம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே பாதிப்பு ஏற்படும், பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த பங்கு வந்து அப்படியே விழுந்துடும், கொலாப்ஸ் ஆகிடும், ஒரு டீப் ரொம்ப ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெட் பண்ணுறாங்க. நிறைய பணம் அதில் போடுறாங்க, அவங்க இருக்கக்கூடிய பணம். பெரிய தோல்வி அடையலாம் தப்பு கணக்கு போட்டால். அதுக்கு அதனால தான் அதனுடைய கிரெடிபிலிட்டி, நம்பக்கூடிய தன்மை ஏற்படுறதுன்னா எப்படின்னா, தேர் டைரக்ட்லி இன்வால்வ், தேர் ஸ்டாண்ட் டு லூஸ் ஆர் கெயின். இப்போ அதானியோட பங்குகள் வந்து அமெரிக்காவில் லிஸ்ட் ஆகலை. அந்த ஹிண்டன்பர்க் இந்தியாவில் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் அதானியினுடைய பாண்ட் இருக்குல்ல, லோன் பாண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா,
அதுல போய் ஷார்ட் அடிச்சு இறங்கினதுக்கு அப்புறம் லாபம் பார்த்திருக்காங்க. இந்த பாண்ட் மார்க்கெட்ல வந்து ஷேர் வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு பெட் எடுத்து கடனுக்கு வாங்கி வித்திருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பிரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து பாண்ட் சரிவு ஏற்பட்டு பிரைஸ்ல. The bonds absolutely tank across the empire. So a chart I've got up here shows green energy bonds, ports bonds and electricity bonds all dropping down below 70 cents on the dollar. Meanwhile, புலனாய்வு டீப்பாக இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் செய்யும்போது நாங்கள்லாம் இப்போ செய்தால் போட்டுருவோம், தவறாக வரக்கூடாது, பெரிய அளவுக்கு ஏதாவது தவறு வந்தால் கூட கரெக்ட் பண்ணிக்கலாம், டெஃபமேஷன் கேஸ் இருக்கலாம், இதெல்லாம் தானே இது. அவங்க வந்து டைரக்டாக தே வில் லூஸ். இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் இதை முறையாக செய்கிறதுனால அவங்க மேலே நம்பகத்தன்மை அதிகமாகுதுங்கிறது புரியுது. ஆனால் இந்த ஊழல் என்ன மாதிரியானது? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ஆரம்பமே பிக்கஸ்ட் கான் இன் ஹிஸ்டரி அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. கிரேட்டர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் இஸ் டு ஷோ ஹவ் தி ஷேர் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அதானிஸ் லிஸ்டட் கம்பெனிஸ் த 7 or 8 லிஸ்டட் கம்பெனிஸ் தட் யூ ஹேவ் ஹவ் தி வேர் இன்ஃப்ளேட்டட் ஆர்டிஃபிஷியல் சீ தட் இஸ் ஹவ் இஸ் வெல்த் இன்க்ரீஸ்ட். ஷேர் ஹோல்டிங் வந்து க்ளோஸ்லி ஹெல்ட் த கம்பெனியில் ஊழல் எப்படி வருதுன்னா எல்ஐசியோட பணம், பென்ஷன்ஸு, இந்த இதெல்லாம் யார் அவங்கள போட சொன்னது? எல்ஐசி வந்து தினசரி ட்ரேடிங் செய்யாது சேர்ல, அதாவது கார் பார்க் மாதிரி யூஸ் பண்ணிருக்குறாங்க, வண்டி அங்கே நிற்க வச்சுட்டு இவங்க கிட்ட ஃப்ளோட்டிங் ஷேர்ஸை வந்து கம்மியாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏன்னா இதுதான் மேனிபுலேஷன். பப்ளிக் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் லைக் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், மெனி ஆஃப் தெம் ஹாவ் புட் மணி இன் டு தி அதானி கம்பெனிஸ் திங்கிங் தே ஆர் ப்ளூ சிப் கம்பெனிஸ், தே ஆர் ப்ராஃபிட்டபிள் அண்ட் திஸ் இஸ் குட் ஃபார் ஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட அதோட கார்பஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் வந்து கிட்டத்தட்ட 40 lakh crores, 30,000 crores வந்து அடானி குரூப்பில் போட்டால் இது என்ன பெரிய அமௌண்ட் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் என்ன வேணால் வாங்குவீங்களா? எல்ஐசி எஸ்பிஐயும் சுயேட்சையாக முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு விட்டுருமா? அதன் உபரிகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை மக்கள் நலன் சார்ந்து முடிவு எடுக்காமல் பங்குச்சந்தை சரிந்துவிடக்கூடாது, அது தொடர்ந்து உயர்நிலையில் இருக்க வேண்டும் என்ற கோணத்திலிருந்து ஒன்றிய அரசு பார்க்கிறது. பன்னாட்டு நிதிமூலத்தை வந்து அது நமக்கு கோவித்து கொண்டு போய்விடக்கூடாது என்ற கோட்பாடு வந்து பார்க்குது. வருஷமாக இருந்த ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொன்னால் 80% வந்து அப்ரூவ்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் லோன்ஸ், இதுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் அப்ஜெக்டிவும் இருக்குது. எவ்வளவு முனிசிபாலிட்டிஸுக்கு, எவ்வளோ கார்பரேஷனுக்கு எல்ஐசியுடைய பணம் உதவி இருக்குது, கடன் உதவி இருக்குது, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு உதவி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் அதான் கொடுத்துட்டீங்க. இந்திய சட்டத்துக்கு எதிராக 75% மேலான பங்குகளை தன் குடும்பத்தாரிடமே அதானி வச்சிருந்தது மட்டும் இல்லாமல் இன்னும் பங்குகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக எல்ஐசியை பயன்படுத்தியிருக்காரு. போலியாக மதிப்பு உயர்த்தப்பட்ட நிறுவனங்களை வச்சு இந்திய வங்கிகளில் இந்திய மக்கள் பணத்தை 1000 crore கடனாக வாங்கியிருக்காரு. விலையை வந்து ரொம்ப மேனிப்புலேட் பண்ணணும்னா அது இன்சைடர் ட்ரேடிங் மூலமாக தான் பண்ண முடியும், அது அவங்களுக்குள்ளேயே வாங்கி விற்று பண்ண முடியும். அந்த இன்சைடர் ட்ரேடிங்கை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்குது, அது நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ இன்சைடர் ட்ரேடிங் குழுவில் இருக்கிறதாருன்னா அதானியினுடைய சம்பந்தி, அவர் இன்னைக்கு இருக்கார். வங்கிகளின் பணத்தை பயன்படுத்தி பங்குச்சந்தையில் முறைகேடு செய்கிறதுங்கிறது ஏதோ இப்போ முத முறையாக நடக்கலை. கேத்தன் பிரேக்குன்னு ஒருத்தர் 2000 இருந்தார், மறைமுகமாக அதானிக்கு அவர் அட்வைஸ் பண்ணுற குரூப்பில் முக்கியமான ஆள் அவர் தான்னு அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்லேயே இருக்குது. 2001 ஆண்டு பிரபலமாக ஊடகங்களில் பேசப்பட்ட ஊழல் தான் இந்த கேத்தன் பிரேக் ஊழல்.
1200 கோடி மக்கள் பணத்தை வங்கிகள் இருந்து கையாடி 40,000 கோடி அளவுக்கு ஊழல் பண்ணார் அப்படிங்கிறதான் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. விலை போகாத நிறுவனங்களின் பங்குகளை வாங்கி செயற்கையை விலை ஏற்றி இவரே விற்று ஊழல் பண்ணார் அப்படிங்கிறது தான் அந்த ஊழலின் அடிப்படை. இதனால் லாபம் அடைஞ்சது வேணால் அவராக இருக்கலாம், இதனால் வந்த நட்டத்தை மொத்தமாக சுமந்தது இந்திய மக்களும் இந்திய வங்கிகளும் தான். அதானியினுடைய டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் டெட் கடன் லைபிலிட்டிஸில் ஒரு 40% வங்கிகள் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு பகுதி தனியார் வங்கிகள், ஒரு பகுதி அரசு பொதுத்துறை வங்கிகள். இவையெல்லாம் அப்படி கடன் கொடுத்த காலத்தில் அவங்க வந்து அன்றைக்கு இருக்கிற நிலைமையில் ப்ராஜெக்ட் அப்ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கொலாட்டில் எப்படி இவங்க வேல்யூ பண்ணாங்க, என்ன மதிப்பு கொடுத்தாங்க, எந்த அடிப்பில் மதிப்பு கொடுத்தாங்கன்னா பங்குச்சந்தை மதிப்பு வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த என்ன பாயிண்ட்னா அந்த பாதையை இனி தொடரக்கூடாது. அதாவது பங்குச்சந்தை பங்குகளை கொலாட்டலாக ஏற்பது கடன்களுக்கு என்பது ஆபத்தான ஒரு அணுகுமுறை. எல்லார் கண்ணு முன்னாடியும் இன்னொரு முறைகேடு நடந்துச்சு. அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தோட பங்குகளை விற்று 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு பங்குச்சந்தையில் திரட்ட போகிறதா அதானி அறிவிச்சிருந்தார். இதை ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அவர் குறிச்சிருந்த நாள் 2023 ஜனவரி 27. ஆனால் அதுக்கு 3 நாள் முன்னாடியே ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்ததால் அவர் பங்கின் மதிப்பு சரிய ஆரம்பிச்சிது. இருந்தும் அவர் நினச்ச 20,000 கோடி ரூபாய் அவர் கைக்கு வந்துச்சு. அது எப்படி? அடானி என்டர்பிரைசஸ் லிமிட்டெடிலிருந்து இந்த ஃபாலோ ஆன் பப்ளிக் இஷ்யூ, அன்னைக்கு இருக்கக்கூடிய ஷேர் ப்ரைஸ் வந்து 3596, 13% டிஸ்கவுண்டில் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை வந்து பிரைஸ் வந்து 2761, கிட்டத்தட்ட 11% லோவர் தென் த மினிமம் பிரைஸ். இந்த பிரைஸ் வந்து குறையும் போது நீங்கள் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரை எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? அதையும் மீறி வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஒரு சில நாட்கள்லேயே 1000 கோடி ரூபாய்களை அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்ண அந்த தனிநபர்கள் யார்? யாருக்கும் தெரியாது இது யாருன்னு. இவங்க கேங் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் சொல்லலாம். அதாவது இதுல முக்கிய இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்ன இது வருதுன்னா, அதாவது இவங்க வந்து வேற எங்கேயோ வேற விதத்துல எங்கேயோ வந்து இதோட டீலோட பெனிஃபிட் வந்து இவங்களுக்கு இருக்குதா அங்கிற கேள்வி வருது. இல்ல எதுக்கு போடுவாங்க ஒரு சிங்கிங் ஷிப்பில் போய், எதுக்காக திருப்பியும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏதோ அரசியல் ப்ரெஷர் இருந்ததுனால தானே வந்திருக்கு, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்ததுனால தானே அது வந்திருக்கு. அவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பணம் இல்லை. அந்த மாதிரி இதில் எல்லா முதலாளிகளும் எல்லா பிக் பிஸ்னஸும் அதில் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன லாபம் இல்லை, அவங்களுக்கு என்ன நிர்பந்தம், இப்படி எல்லாத்தையும் விசாரிக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி அதானி பங்குச்சந்தை மூலமாக தான் திரட்டிய அந்த 20,000 கோடிகளை திருப்பி கொடுக்கறதா வெளிப்படையாக அறிவிச்சார். This decision will not have any impact on our existing operations. We are very confident that we will continue to get support in the future also. Jai Hind. இப்போதான் இன்னொரு முக்கியமான கேள்வி வருது. அதானிக்கும் அந்நிய முதலீட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? நேர்மையான முறையில் தான் அவருடைய வரவு செலவுகள் எல்லாம் நடக்குதா? இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் யாரு? இது வந்து ரெகுலேட்டரோ இல்லை இன்வெஸ்டருக்கோ தெரியாது. இது கேபிட்டல் மார்க்கெட்ஸ், உலகத்தில் எந்த கேபிட்டல் மார்க்கெட்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஆப்ரேட் பண்ணுறது அலௌடே கிடையாது. மொரிஷியஸ் கம்பெனியை வச்சு இந்த அக்கௌண்ட்லேருந்து அங்கே போடுறது, அது அந்த பணத்தை யூஸ் பண்ணி ஷேரை வாங்கிறது, அவங்களால இது மறைமுகமாக ஷேரை வாங்கிறது, அதனால தானே இவ்வளோ ஹை வேல்யூவேஷன். சொத்து இவங்களுக்கு வந்து அதில் தானே ஒரு பெரிய எம்பையர். வினோத் அதானி, அதாவது கௌதம் அதானியோட அண்ணன், இவர் மூலமாக தான் வெளிநாட்டு மூலதனம் அதானி நிறுவனங்களுக்கு வருதுன்னு ஹிண்டன்பர்க் அறிக்கை சொன்னிச்சு. ஆனால் அதை அவங்க உடனே மறுத்துட்டாங்க. அதன்படி வினோத் அதானிக்கும் அதானி நிறுவனங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா, அவங்க சமீபத்தில் வாங்கின நாட்டின் மிகப்பெரிய ஒப்பந்தமான ACC சிமெண்ட்ஸ் மற்றும் அபுஜா சிமெண்ட்ஸ் இந்த ரெண்டும் அதானி நிறுவனங்களுக்கே சொந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு பத்திரிக்கை எழுதிருச்சு. உடனே இது என்னடா தலைவலியாக போச்சு அப்படின்னு சொல்லி தனக்கும் அதாவது அதானி நிறுவனங்களுக்கும் வினோத் அதானிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை அவங்க வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க.
ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட் ப்ராஜெக்ட். அவங்க வந்து ரெண்டு பேர், இண்டன்பர்க்கில் இல்லாத ரெண்டு பேரை வந்து உள்ளே கொண்டு வர்றாங்க. நசீர் அலிங்கிறவர் கல்ஃப் கண்ட்ரி, இந்த சங்சிங் லிங் தைவான்ட்டுருக்காரு. இவங்க 2010 மொரீஷியஸ், பஹாமாஸ், இங்கிலாந்து தீவு இதிலெல்லாம் செல் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு ரெண்டு பேர் சொல்கிறேன். எமர்ஜிங் இந்தியா ஃபோக்கஸ் ஃபண்டு, EIFF. இன்னொன்று EM ரீசர்ஜன் ஃபண்டு. இவங்க ரெண்டு பேர் வினோத் அதானியனுடைய கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறாங்க. January 2014 DRI, டைரக்டர் ஆஃப் ரெவின்யூ இன்டெலிஜென்ஸ், அது ஒரு பெரிய விங்கஸ், மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. அதனுடைய டைரக்டர் வந்து நஜீப் ஷா. அவர் செபியினுடைய தலைவர், அன்றைய தலைவர் வந்து உபேந்திரகுமார் சிந்தா. அவர் எழுதுகிறாரு, இந்த ரெண்டு ஃபண்டு அதானி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு அதானிக்கு என்ன தொடர்பு, அது நீங்கள் விசாரிக்கணும். ஆனால் அந்த கடிதத்தின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. 2014 ஆட்சி மாறின உடனேயே இவங்க வந்து அதை கடப்பில் போட்டாங்க. இதுவரை தெரிய வந்திருக்க விஷயங்கள்லேருந்து சில புதிர்கள் வெளிப்பட்டிருக்கு. அது என்னென்னா, அதானி நிறுவனத்திற்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதும், இந்தியாவிலேருந்து பணம் எப்படி வெளிநாடுகளுக்கு போச்சு அப்படிங்கிறது தான். இந்த புதிர்களுக்கான ஒரு பகுதி அளவுக்கான விடையை ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகை 2023 அக்டோபர் மாதம் வெளியிட்ட செய்தியில் பார்க்க முடியுது. கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவே முடங்கி போய் கிடந்தப்ப டன் கணக்கில் நிலக்கரியை அதானியோட முந்திரா துறைமுகத்தில் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியாவில் $1 $50 வரைக்கும் விலை கொடுத்து வாங்கிட்டு, இங்கே இந்தியாவில் $30 $85 வரைக்கும் விலை வச்சு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியாவோட ஏற்றுமதி ஆவணத்தையும் இந்தியாவோட இறக்குமதி ஆவணத்தையும் கம்பேர் செஞ்சு விலையை 2 ஏற்றி விற்றுருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா, இந்தோனேஷியா கிட்ட சீப்பான விலைக்கு நிலக்கரியை வாங்கி நம்ம இந்தியாவோட மின் நிறுவனங்கள் கிட்ட 2 விலையேற்றி விற்றுருக்காங்க. இப்படி விலையேற்றினதுனால மின் கட்டண உயர்வு ஏற்பட்டுச்சு. அதுக்கு பலியானதும் நம்ம இந்திய நாட்டு மக்கள் தான். இதனால பலனடைஞ்ச ஒருத்தவர் சங்சிங் லி, தைவானை சேர்ந்தவர். இவரும் அதானி நிறுவனத்தின் முதலீட்டாளர். நேஷனல் செக்யூரிட்டி, ட்ரக்ஸ், பல ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்மை வந்து நீங்கள் இவ்வளோ லூஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். பங்குச்சந்தை மீதான நம்பிக்கையே ஒட்டுமொத்தமாக சிதைக்கக்கூடிய முறைகேடு நடந்திருக்கு. பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் அமைப்பான செபி என்ன பண்ணுது? செபிக்கு தெரியாமையா இருக்கும். 24 தலைப்புகளில் அவங்க என்கொயரி பண்ணியிருக்கேன்னு பத்திரிகையில் சொல்கிறாங்க. அதில் 22 நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இந்த 2 தான் இவர் வந்து இவங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக 85-95% இவங்களே அக்வயர் பண்ணி அதன் மூலமாக எளிதில் இந்த ப்ரைஸை வந்து மேனிப்புலேட் பண்ணினாங்க, அது உண்மையா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு இந்த செபிக்கு விசாரிக்க சொல்லுது. செபி இது ஒன்று மட்டும் எங்களால் விசாரிக்க, அதை ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வர முடியல, எங்கே போனாலும் ஒரு இடத்துல இடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. RBI is there for certain areas. So what has happened is what is called regulatory capture. The more powerful business houses in collaboration with the political leadership, authority, government, they nullify the regulatory authorities. They suppress the regulatory authorities normal functioning. Na kadaiyal nilai kodutna arasanga nariya katra idu regulations irukanga adanal da chutti valakkudha oola nadakkudhu adha eduthuthe oolile irukadhu அப்படிலாம் கதையாட வச்சாங்க. இப்போ அது எடுத்த பிறகு தானே நிறைய ஊழல்கள் வந்திருக்கு, உங்களுக்கு ஏராளமான ஊழல்கள் வெளிவந்திருக்கு. நாட்டில் இருக்க எந்த ஊடகங்களும் இதை பற்றி கேள்வி எழுப்பலையா? இந்திய மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து அந்த மொரீஷியஸ் கம்பெனியை பற்றி இவங்க சொன்னாங்க, ஷேர் ப்ரைஸை வந்து வேல்யூவேஷனை ரொம்ப இன்ஃப்ளேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இவ்வளவு தெளிவாக ஒரு ஃபோக்கஸோட யாரும் செய்ததும் எனக்கு தெரியல. இதுக்கு முன்னால் journalists did try to expose it, but immediately they would be slapped with lawsuits, defamation suits. One journalist was faced a defamation suit of 100 crores. Paranjay Guha Thakur Thane, you know, you've heard about
வெல் நோன் ஜேர்னலிஸ்ட், ஒரு வெட்டரன் ஜேர்னலிஸ்ட், இந்த ஃபீல்டில் வந்து இபிடபிள்யூக்கு எடிட்டராகவும் இருந்திருக்கிறார் இவர். இவர் வந்து அடானியை பற்றி எழுதும்போது அவருக்கு மீது வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு கவுண்டர் இது பண்ணி பயங்கரமான அளவில் வந்து அதுக்கு எகென்ஸ்டா டெஃபமேஷன் கேஸ் எல்லாம் போட்டு கேக் ஆர்டர் அப்டைன் பண்ணிட்டாங்க. ஒரு பயம், இந்த குரூப்பை பற்றி கேள்வி கேட்கறதுக்கே பயம். அதுவும் இல்லாமல் இந்தியன் மீடியாவோட ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய கார்ப்பரேட் குரூப்ஸோட ஆக்டிவிட்டீஸை பற்றி அதிகமாக நெகட்டிவாக எழுதக்கூடிய இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணி எழுதக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதானி பற்றியும் ஒன்றிய ஆட்சி பற்றியும் சில கேள்விகளை என்டிடிவி தொடர்ச்சியாக கேட்டு வந்துட்டு இருந்துச்சு. என்டிடிவியின் பத்திரிகையாளர்கள் கேட்குற சில கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த சேனலையே புறக்கணிக்கிற இடத்துக்கு பிஜேபியினர் போனாங்க. ஆனால் இந்த என்டிடிவி நிறுவனம் 400 கோடி ரூபாய் கடனில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அதானி இந்த என்டிடிவியை அம்பானியின் உதவியோடு 700 கோடி ரூபாய் செலவு செய்து வாங்குறாரு. இந்த என்டிடிவியை அதானி கைப்பற்றினதுக்கப்புறம் நாட்டில் இருக்க பெரும்பான்மையான தேசிய ஊடகங்கள்னு சொல்லப்படுற அனைத்து ஆங்கில ஊடகங்களும் பெரும் முதலாளிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சு. அதானியின் முறைகேடுகள் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தாலும் இன்னும் முறையான எதிர் நடவடிக்கைகள் தொடங்கப்படலை. இதை எதிர்க்கிறவங்களும் எதிர்கட்சிகளும் என்ன கேட்குறாங்க? கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்டுகளை அரசு ரத்து செய்து அந்த உடைமைகளை மீட்க வேண்டும் என்று கூட கோரிக்கை விடலாம். அதெல்லாம் ஒரு தரவு என்கொயரி இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் அந்த என்கொயரியே வேண்டான்னு சொல்ல இடத்துல அரசாங்கம் இருக்குது. ஸோ அது முட்டுக்கட்டை போட்டு அதை அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த என்கொயரிக்குள்ளேயே போகாமல் பிரச்சனை திசை திருப்பி ஏதோ ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பிரச்சனை மாதிரி அவங்க அதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Sir, you don't want us to discuss about Adani, the fiasco, the scandal that is rocking the entire world. Javadekar ji, if at all he had advised Adani, Adani would have bought Hindenburg rather than NTT. Since the government is not prepared to order such a high-level inquiry or independent inquiry, we say the next best would be for a joint parliamentary committee. Because joint parliamentary committee will have representatives of all the major parties and they have some parliamentary rights to call for evidence, to summon witnesses, to question them. So that will provide a greater transparent body to inquire into the charges, collect the evidence and come to some conclusions. I will only say that we've only been fooled. I have brought this topi with me because this man has topi pen out this wonderful nation. I will start with wearing this topi. I have some extra for others who feel the same. I want to summarize this story by simply saying a company who's in infrastructure where you have to win most things by tender or have to get a regulated return cannot have high multiples. JPC is a two-edged sword. ஜேபிசி இருந்தால் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அவங்க வந்து உண்மையை கண்டுபிடிச்சிடுவாங்க, எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக அந்த நெக்ஸஸ். அது அந்த மெஜாரிட்டி இருக்கிற மட்டும் அது முடியாது. அதில் பல டீட்டெயில்ஸ் இருக்கும், கிடைக்கும். அதுதான் எங்களுடைய பஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். ஊழலுக்கு எதிராக தான் நாங்கள் ரைடுகள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற அமலாக்கத்துறை இந்த அதானி பக்கம் அளவுச்சு கூட படுக்கலை. எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாகவே போனாங்க. ஒன்றிய அரசு அதை அனுமதிக்கல. उनके पीछे अदानी का लोगो है, अदानी जी के हवाई जहाज में घुस रहे हैं. अदानी की பாதுகாப்பா பக்க பலமா பின்னாடி சக்தி யாருங்கிறது வெளிப்படையான உண்மைதான். இருந்தாலும் அந்த வரலாறு நம்ம ஒரு தடவை திரும்பி பார்ப்போம். இப்படி இவ்வளவு வேகமாக வளர முடிந்த ஒருத்தரால மோதிஸ் ரைஸ் பொலிட்டிக்கலி அண்ட் அதானிஸ் ரைஸ் ஆஸ் எ பிசினஸ்மேன், தே ஆர் சோ இன்டர்ட்வைன்ட். குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அதானி வைரம் சார்ந்த ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து மும்பைக்கு வராரு. அவரோட ஆரம்பகட்ட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானதான். 1998 முந்திரா துறைமுகத்தை கைப்பற்றுறாரு அதானி. அதே நேரத்தில் மத்தியில் ஆட்சிக்கு வருது பிஜேபி. குஜராத் மாநிலத்தோட அரசாங்கத்தோட ஆதரவு இவருக்கு இருந்ததால் இவரோட வர்த்தகம் ரொம்ப வேகமாக வளருது.
இந்த நேரத்தில் தான் 2002 குஜராத் கலவரம் நடக்குது. அப்போ முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது எக்கச்சக்க விமர்சனங்கள் எழுது. முக்கியமாக இந்திய முதலாளிகளின் கூட்டமைப்பான சிஐஏ சேர்ந்த முதலாளிகள் இவருடைய நடவடிக்கைகள் வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோடிக்கு ஆதரவாக அதானி களத்தில் இறங்குறாரு. வைப்ரன்ட் குஜராத் அப்படிங்கிற ஒரு மாநாட்டை முன்னின்று நடத்துகிறாரு. மோடி என்றாலே வளர்ச்சியின் நாயகன் அப்படிங்கிற இமேஜை உருவாக்குனதில் அதானிக்கு முக்கிய பங்கு இருக்குது. 2007 அதானியோட துறைமுக விரிவாக்கத்திற்காக 1 சதுர மீட்டர் நிலம் 1 ரூபாய் வரைக்கும் குறைஞ்ச அளவுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தையே சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவித்து வரிச்சலுகைகளும் அள்ளி கொடுத்துருக்காங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் அதானியோட ஃப்ளைட்டில் பறந்து பறந்து தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு பிரதமர் ஆனார். அப்படி ஒரு பிரதமர் ஆனதுக்கப்புறம் அவருடைய வெளிநாட்டு பயணங்களில் அதானி முக்கிய இடம் பிடிச்சார். ஆஸ்திரேலியாவோட சுரங்க ஒப்பந்தம் அதானிக்கு கிடைச்சப்ப ஸ்டேட் வங்கி முறைகேடாக கடன் கொடுத்த சர்ச்சை வெளியே வந்துச்சு. இது வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் 21,000 கோடிகள் அதானிக்கு கடனாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட நிலக்கரி சுரங்க ஒப்பந்தங்கள் யாருக்கு போகணும் அப்படிங்கிறதில் பிரதமர் அலுவலகத்தின் தலையீடு இருப்பதும் வெளியே தெரிய வந்துச்சு. விமான நிலையங்களை இயக்குற எந்த முன் அனுபவமும் இல்லாத போது கூட தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இந்தியாவோட விமான நிலையங்கள் அதானியோட கட்டுப்பாட்டுக்கு போச்சு. வெளிநாட்டிலையும் அவருடைய வர்த்தகம் ரொம்ப வேகமாக விரிவடைஞ்சிச்சு. அதானிக்காக மோடி அரசாங்கம் எந்த எல்லைக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இலங்கை தான். On November 24th, the president summoned me after a meeting and said India's Prime Minister Modi is pressurizing him to hand over the project to the Adani Group. I said this matter doesn't concern me or the Ceylon Electricity Board and that this concerns the Board of Investment. He insisted that I look into this. I then sent a letter mentioning that the president has instructed me and that the finance secretary should do the needful. I pointed out that this is a government-to-government deal. இப்படிதான் அவர் வேகமா சில ஆண்டுகள்லயே உலக பணக்காரங்க வரிசையில இடம் பிடிக்கிறார். இப்ப கூட பாத்துக்கங்க, பிஎஸ்என்எல் கிட்ட 5G அலை கட்டுறது கிடையாது, ஆனா அதானி 5G கால் பண்ணி. இவ்வளோ பெரிய முறைகேடு வெளியே இருக்கு, ஆனால் ஆர்எஸ்எஸ் பத்திரிகையான ஆர்கனைசர் இதை சீன ஆதரவு சதி அப்படின்னு சொல்லுது. ஊழலுக்கு எதிரான அமைப்பாக தன்னை காட்டிக்கிற சுதேசி சாக்ரன் மஞ்ச் இதை இந்திய சுயசார்புக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்தியாவோட பொதுத்துறைகளான துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சாலைகள், கனிம வள சுரங்கங்கள் இது எல்லாம் அதானி கைக்கு கைமாறுறத ஒரு விமர்சனமாக கூட இவங்க யாரும் பார்க்கல. தைவானை சேர்ந்த சங் சிங் லி இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்கிறத பற்றி எந்த கேள்வியும் யாரும் எழுப்பலை. ஆங்கில ஊடகங்களும் எந்த கேள்வியும் எழுப்பி விடைத்திட தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஊழல் வெறும் மோடி அதானி ரெண்டு பேரோட நட்பு சார்ந்தது மட்டும் கிடையாதுங்கிறது தான் உண்மை. The privatization drive we have always maintained will end up with the public funded assets of the public sector being sold for a song to private companies. This government has adopted a policy that infrastructure development in India must be mainly through private sector, or they will say public private sector, because but there also the all the risk is for the public and all the profits will go to the private sector, so called public private partnership. Adani group mattum illa vera sila ivangal irukanga, ana Adani ore adhaan or main எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு நெக்ஸஸ் இருந்திருக்கு கட்டாயமாக, இல்லைன்னா இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் மாற்றிட்டாங்கல்ல பல இதில் அவருக்கு ஃபேவரபுளாக. திஸ் சார்ட் ஆஃப் மொனோப்லி கான்சன்ட்ரேஷன் மெனி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் வுட் நாட் அலோவ் சச் கான்சன்ட்ரேஷன். தே ஹவ் லாஸ் ஆன்டி மொனோப்லி ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ் பிகாஸ் திஸ் இஸ் டிரைவிங் அவுட் த காம்படிஷன். இந்துத்துவாங்கிறது இந்து மதம் கிடையாது, அது ஒரு அரசியல் செயல்திட்டம். இந்துத்துவாவும் பெருமுதலாளிகளும் கைகோத்து செயல்பட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் பெரும் ஆபத்தான முறைகேடுகளும் ஊழலும் நடந்திருக்கு. அதாவது இந்துத்வா ரெஜிம் என்னவென்றால் வெறும் மத வெறியை மட்டும், அதாவது கம்யூனலிசம் மட்டும் தூண்டுறவங்கல்ல, கம்யூனலிசம் அண்ட் பிக் பிஸ்னஸ், ஆல் பிக் பிஸ்னஸ்
இப்போ கிட்டது இந்த அளவுக்கு முன்னாலே காங்கிரஸை சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் இந்த அளவுக்கு பிக் பிஸ்னஸ் ஒரு அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா முன்னால்? ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்ததில்லை. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயிலையோ இல்லை அவங்க வரக்கூடிய வேரியஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தா பிஜேபி இந்த மோடி அரசாங்கம் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு தான் அதிகமாக போவோம். அதனால் இந்த கவர்மெண்ட்டோட கேரக்டர் வெறும் கம்யூனல் விஷயம் இல்லை. கம்யூனல் விஷயம்னா ஒரு ட்ராக்ல நம்ம ஃபைட் பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் மாதிரி இது ஆயிருக்கு. இந்த இதில் பொதுவாக முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, புதிய தொழில்துறைகளை வளர்த்தெடுத்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவாங்க அப்படின்னு நாம் நம்புகிறோம். ஆனால் இந்த நெக்ஸஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பொதுப்பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி பொதுத்துறை சொத்துக்களை தனியார் சொத்துக்களாக மாற்றிருக்காங்க. அந்த முதலாளி அம்பலப்பட்டா கூட அதனால் ஏற்பட போகிற இழப்புகளை சுமக்க வேண்டியது நீங்களும் நானும் தான். அவர்கிட்ட துறைமுகங்கள் இருக்குது, அது மூலமாக வர பல பொருட்களின் விலையை அவர் உயர்த்த முடியும். விமான நிலைய கட்டணம் முதல் சாலை கட்டணம் வரை மின் கட்டணம் வரை எல்லாத்தையும் அவரால் உயர்த்தி தனக்கு ஏற்பட்ட இழப்பை மக்கள் மீது திருப்பி விடுவதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் வசதிகளும் அவருக்கு இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அரசாங்கமே அவங்க சட்ட பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் ஊடகங்கள் கேள்வி கேட்கறது அப்புறம் இருக்கட்டும், இதை மக்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா மக்களுக்கு அன்றாடம் வாழ்க்கையை வாழ்றதுலேயே ஆயிரம் பிரச்சனைகளும் சிக்கல்களும் தடைகளையும் உருவாக்கியிருக்கு இந்த அரசு. இதையும் மீறி அவங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல அமைப்புகளை உருவாக்கி மக்கள் தலையில் மதவெறியை ஊட்டி ஊட்டி மக்கள் மூளையை மழுங்கடிக்கிற வேலையை திட்டமிட்டு செய்கிறாங்க. இந்துத்துவா கார்பரேட் நெக்ஸஸை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது மக்களாகிய நாம தான். இன்னும் சில விஷயங்கள் வெளியில் வரும் தான் எனக்கு கிடைச்ச தகவல், அந்த இண்டிகேஷன் ப்ராபபிலிட்டி அது அது இன்னும் வரும்.